விரைவுச் செய்திகள். பத்ம விருதுகள், நாரி சக்தி புரஸ்கார் விருதுகள் உள்ளிட்டவற்றுக்கு தகுதியானவர்களை இணையதளம் மூலம் பரிந்துரைக்கலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், வர்த்தகம், தொழில்துறை போன்றவற்றில் சிறந்த சாதனை படைத்தவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. மத்திய அரசின் விருதுகள் வெளிப்படைத்தன்மையுடன் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதள சேவை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மத்திய அரசு இதனை அறிவித்துள்ளது. நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நிறுவனங்களும் விருதுக்கு தகுதியானவர்களை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணையதளத்திலும் பத்ம விருதுகளுக்கான அதிகாரப்பூர்வ அரசின் இணையதளத்திலும் பரிந்துரைக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் 15 தேதி வரை இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் குரங்கம்மை தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான தடுப்பூசிகளை தயாரிக்க தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அழைப்பு விடுத்துள்ளது. குரங்கம்மை நோய் தொற்றை கண்டறியும் கருவிகள் மற்றும் தடுப்பூசி தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ள விரும்பும் நிறுவனங்கள் ஆகஸ்ட் மாதம் 10 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் டாக்ஸி சேவை தொடங்கப்பட உள்ளது. இதுகுறித்து அம்மாநில கல்வி மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவன்குட்டி கூறுகையில், மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த சேவை தொடங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டார். மக்களுக்கு ஏற்ற வகையில் கட்டணம் நிர்ணயம் செய்து தனியார் டாக்ஸி ஓட்டுநர்களுடன் இணைந்து இந்த கேரளா சவாரி ஆன்லைன் டாக்ஸி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆசிரியர் பணி நியமன ஊழல் தொடர்பாக அமைச்சர் பார்த்தா சட்டர்ஜியின் உதவியாளர் அர்ப்பிதா முகர்ஜி வீட்டிலிருந்து பல கோடி ரூபாய் ரொக்கத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். பார்த்தா சட்டர்ஜி கல்வி அமைச்சராக இருந்தபோது ஆசிரியர் பணி நியமனத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டதற்காக கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக அமைச்சரின் உதவியாளர் வீட்டில் 2 நாட்களுக்கும் மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் பல முக்கிய ஆவணங்களும், 20 மேற்பட்ட செல்போன்கள், தங்க கட்டிகள் உள்ளிட்டவைகள் கைப்பற்றப்பட்டன. இதுவரை கைப்பற்றப்பட்ட ரொக்கம் 20 கோடி ரூபாய் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனா்.